வணக்கம். இந்த வாரம் வந்து நம்மளோட சேனல் என்ன பண்ணுறோம் வந்து சதுரங்கம் என்ன, அது எப்படி விளையாட, அதை பற்றி நான் வந்து இன்ட்ரடக்ஷன், அது வந்து அறிமுகம் தெரிஞ்சுக்கப்படும். ஓகே, முதலாவது வந்து சதுரங்கம் வந்து இதான் சதுரங்க பலகை. இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பெருக்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 × 8 64 சதுரங்கள் உள்ளன, சரியா? இந்த ஒரு பாட்டை நம்ம எடுத்து வைக்கும் போது முதல்ல என்ன பார்க்கணும்னா வந்து முதல் உங்கள் வலது கையில் முதல் சதுரம் லைட் ஸ்கொயர், அதாவது வெள்ளை கலர் இல்லை லைட் கலர் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிளாக் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களோட இந்த சதுரம் வந்து முதல் ஸ்கொயர் வந்து லைட் கலர். ஓகேயா, ரைட்டா? இப்போ இந்த பாட் நம்ம ரைட்டாக எடுக்கிறீங்களோ ஆக்கி. அடுத்து வந்து இது வெள்ளையோட பாட், இது ஒயிட்டோட பாட் பார்க்கும்போது 1, 2, 3 இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து வெள்ளையோட அணி, வெள்ளையோட காய்கள் இருக்கிற இட. அதுவே வந்து 8, 7, 6 இது இருந்துச்சுன்னா இது வந்து கருப்பு காய்கள் அடுக்கி வைக்க முடியும், சரியா? ஓகே, முதலாவது வந்து நம்ம என்ன அடுக்க போகிறோம், ருக், காசல், கோட்டை. இங்கே ஒன்று வச்சோம்னா அடுத்து இங்கே ஒன்று வைக்கணும். அதே மாதிரி கருப்பு கோட்டை இங்கே ஒன்று, இது வந்து நம்ம குரூப்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அடுத்தடுத்து குதிரை 1, 2, 3, 4 ஓகே, குட். அதுக்கடுத்து மந்திரி, அது வந்து இங்கிலீஷில் நம்ம வந்து பிஷப்னு சொல்லுவோம். கருப்பு பிஷப் 1, வெள்ளை பிஷப் 1. அதே மாதிரி கருப்பு, ஏன் கருப்புனா வந்து கருப்பு கோத்தாள, கருப்பு ஸ்கொயரில் சதுரத்தில் இருக்கிறவங்க கருப்பு பிஷப்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இதான் வந்து அனைவருக்கும் ரொம்ப குழப்பம், ராணி எங்கே வைக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெள்ளை ராணி வெள்ளை கோத்தால வெள்ளை சதுரத்தில் வைக்கணும், கருப்பு ராணி கருப்பு சதுரத்தில் வைக்கணும். அப்போ அதுக்கடுத்த பக்கத்தில் யார், ராஜா வந்துடுவார். ஓகேயா, சில சதுரங்க வாங்கினீங்கன்னா கூட அதில் உள்ள அச்சரிக்கப்படுது தவறாக அச்சரிச்சிருந்தாங்க. ஓகேயா, இதுக்கடுத்து நம்ம வந்து பவுன்ஸ், சோல்ஜர்ஸ் அல்லது படை வீரர்கள்னு சொல்லுவோம் தமிழில், அவர்களை வந்து நம்ம அடிக்க வச்சுக்கோம். ஓகே, ஸோ இவ்வளவு தான். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து செஸ் பலகையில் வந்து காய்களை வந்து அடுக்கி வைக்கிறோம். ஓகே, இன்று வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் வந்து காய்கள் எப்படி நவரும் என்பது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, மிக்க நன்றி அனைவருக்கும்.